गोपिकाजीवनस्मरणम् गोविन्दा गोविन्दा नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यासुमनसः सर्वार्थानामुपक्रमे इन्नत्वा कृतकृत्या स्युः दण्डमावि गजानुणम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयी मक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि दशकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्घस्फटिकमणिनिभासमाना समाना सामेवाग्देवतेजं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना चतुर्दशसुविद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जजमुदीरजेत् नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। धरण्युवाच सवसुः संशयच्छेदं प्राप्य रेभ्यश्च सत्तमः उभो किं चक्रतु श्रुत्वा चाङ्गिरसं श्रुत्वा चाङ्गिरसं वचः उभो किं चक्रतुर्देव श्रुत्वा चाङ्गिरसं वचः। சர்வேஸ்வரன் பரமாத்மா பகவானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை அவலம்பித்து தினமும் சிறிது நேரம் புராண சிரவணம் பண்ணணும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடனும் 18 மகாபுராணங்களையும் வியாசாச்சாரியால் எப்படி நமக்கு உபதேசித்திருக்கிறாரோ அதை அப்படியே ஒரு ஸ்லோகம் விடாமல் கேட்கணும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஒரு ஒரு புராணங்களாக பார்க்கணும் என்கிற வரிசையில் தற்போது வராக புராணத்தை பார்த்து வரோம். இந்த வராக புராணத்தில் 6வது அத்தியாயத்தை இன்றைய பதிவில் பார்க்கிறோம். இந்த 6வது அத்தியாயம் 41 ஸ்லோகங்களை கொண்டது. புண்டரீகாட்ச பாரஸ்தோத்திரம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை நமக்கு உபதேசிக்கக்கூடியதான அத்தியாயம். இந்த புண்டரீகாட்சபார ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத எங்கே பாராயணம் பண்ணணும், எதற்காக பாராயணம் பண்ணணும் என்பதை பற்றி வியாசர் சொல்கிறபோது நாம் துவாதசி விரதம் என்கிற ஒரு முக்கியமான விரதத்தை அனுஷ்டிக்கணும். அதாவது துவாதசி விரதம் என்றால் ஏகாதசி அன்றைக்கு உபவாசம் இருந்து துவாதசி அன்றைக்கு காலையில் உபவாசத்தை பூர்த்தி செய்து பாரணை பண்ணுறது. ஏகாதசி உபவாசம் அப்படின்னு நாம் சொல்கிறோமே, அந்த உபவாசம் இருக்கக்கூடியதான விரதத்திற்கு பெயர் துவாதசி விரதம் என்று பெயர். இந்த துவாதசி விரதம் என்கிற ஒரு முக்கியமான விரதத்தை கட்டாயம் ஒவ்வொரு ஜீவனும் அனுஷ்டிக்க வேண்டிய முக்கியமான விரதம் இந்த துவாதசி விரதம்ங்கிறது. இந்த துவாதசி விரதத்தில் என்ன முக்கியம் அப்படின்னா, இதில் மூன்று விஷயங்கள் மிகவும் முக்கியம். அதாவது ஏகாதசி அன்றைக்கு உபவாசம், ஏகாதசி அன்றைக்கு மாலை பகவானுடைய பூஜை, துவாதசி அன்றைக்கு பாரணை, இது மூணும் மிகவும் முக்கியம் இந்த விரதத்தில். வெறும் உபவாசம் மாத்திரம் இருந்தால் போகாது. உபவாசம் இருப்பது எப்போ பூர்த்தியாகிறதுன்னா மறுநாளைக்கு பாரணையோடு தான் பூர்த்தியாகிறது. அதனால் உபவாசத்தை காட்டிலும் பாரணை என்பது ரொம்ப முக்கியம். துவாதசி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக அனுஷ்டானத்தை முடித்து பாரணை பண்ணணும். அப்படி செய்யக்கூடியதான ஒரு விரதம்.
இந்த துவாதசி விரதம் எப்படிப்பட்டதான பாபங்களை போக்குறது அப்படிங்கிற ஒரு தர்மத்தை இந்த அத்தியாயம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த துவாதசி விரதத்தினால பிரம்மஹத்தி தோஷமே போறது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணை செய்து செய்யக்கூடியதான இந்த துவாதசி விரதத்தை அனைவராலும் அனுஷ்டிக்க முடியறதில்லை. பொதுவாக சில பேர் இதை கட்டாயம் செய்யணும் என்கிற கட்டாயம் கிடையாது. சில பேருக்கு விட்டு கொடுக்கறது தர்மசாஸ்திரம். அதாவது பிரம்மச்சாரி அனட்வாம்ச அஹிதாக்னிஷ்ட கர்ப்பிணி அப்படின்னு இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு விதிவிலக்கு உண்டு. யாருன்னா பிரம்மச்சாரி, வேத பாடசாலையில் படிச்சுட்டுருக்கிற 16 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவருக்கு பிரம்மச்சாரின்னு பேர். 16 வயசு தாண்டியாச்சுன்னா மாணவன் மாணவக்கன் அப்படின்னு பேர். அதனால் பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகிற வரையிலும் பிரம்மச்சாரி அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிரம்மச்சாரின்னா 40 வயசாகிறது கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரி அப்படிங்கிற கணக்கில் வராது. ஆகையினாலே பிரம்மச்சாரி தர்மங்கள்லாம் 40 வயசில் உள்ளவர்களுக்கு வராது. குமார போஜனம்னு இருக்குது உபநயனத்தில். உபநயனம் பண்ணுற போது உபநயனத்துக்கு முன்னாடி குமார போஜனம்னு பண்ணுறோம். அதிலெல்லாம் உட்காரப்படாது. 40 வயசானவர்கள்லாம் உட்காரப்படாது. 16 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் குமார போஜனத்தில் உட்காரணும். 16 வயசு வரையிலும் தான் பிரம்மச்சாரி அப்படின்னு பேர். அதனால தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் 16 வயசு ஆயிடுத்துன்னா ஸ்நானம் அப்படின்னு கோதானம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. அந்த கோதான விரதத்தை பண்ணிக்கணும் 16 வயசு பூர்த்தியாச்சுன்னா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. அதற்கு மாணவக்கன் அப்படின்னு பெயர். 16 வயசு ஆயாச்சுன்னு அதனால பிரம்மச்சாரி தர்மங்கள்லாம் உண்டு அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அவனையும் பிரம்மச்சாரின்னு கணக்கு பண்ணிக்கப்படாது. இந்த 16 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடியதான வேத பாடசாலையிலேயோ எங்கேயாவது படிச்சுட்டு இருக்கிற பையனாக இருந்தால் ஏகாதசி உபவாசமோ துவாதசி பாரணையோ கிடையாது. அனட்வானு அதே போல பசுக்கள், பசுக்களுக்கு ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை எல்லாம் கிடையாது. பசுக்கள் அப்படின்னா பசுக்களை மட்டுமே குறிக்கலை, அதற்கு உபலக்ஷணம் அப்படின்னு பேர். தேவதைகளுக்கும் சேர்ந்தது. தேவதைகளுக்கெல்லாம் ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை எல்லாம் கிடையாது. அதே போல ஆஹிதாக்னி, அக்னிஹோத்திரம் செய்பவர்களுக்கு உபவாசம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. வெறுமனே இந்த ஸ்ரௌத கர்மாக்களை தவிர்த்து மற்ற எங்கேயுமே ஆஹிதாக்னிகளுக்கு உபவாசம்ங்கிறதே கிடையாது. என்ன அனஸ்னந்தோ வர்த்தந்தே அப்படின்னு வேதம் சொல்றது. ஒரு நாள் கூட சாப்பிடாமல் ஒரு ஆஹிதாக்னியானவன் இருக்கக்கூடாது. ஆஹிதாக்னிகள் ஆற்றுல யாரும் ஆஹிதாக்னிகள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிற நியமம் இருக்கு. ஆகினாலே அக்னிஹோத்திரம் செய்பவர்களுக்கு ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை கிடையாது. கர்ப்பிணி, கர்ப்பமாக இருக்கக்கூடியதான பெண்களுக்கு ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை கிடையாது. ஆர்த்தகா, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை கிடையாது. மற்ற அனைவருக்கும் இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணை செய்யணும், கட்டாயம் செய்யணும். அப்படி மற்றவர்களாலேயும் செய்ய முடியல, பசி தாங்க முடியல அப்படி அப்படின்னு அதில் தவறுகள் நடந்து போயிடும். அப்படி தவறுகள் நடந்தால் அதை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படின்னா அதற்காக ஒரு ஸ்தோத்திரத்தை வியாசாச்சாரியால் இந்த வராக புராணத்தில் அனுகிரகம் பண்ணுறார். புண்டரீகாட்ச பாரஸ்தோத்திரம் என்று பெயர். அந்த புண்டரீகாட்ச பாரஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியதான அத்தியாயம் தான் இந்த 6வது அத்தியாயம். தரண்யுவாச்ச சவசுஹோ சம்சயச்சேதம் பிராப்யரேபியஷ்ச சத்தமஹா உபோகிம் சக்ரதுர்தேவ ஸ்ருத்வாச்சாங்கிரசம் வசஹா. பூமாதேவியானவள் வராகசுவாமியை பார்த்து யஜ்ஞவராக ஸ்தோத்திரம்னு இதற்கு முன் அத்தியாயத்தில் சொன்னார் பகவான். அதை கேட்டதும் இதே போல மேலும் இன்னும் என்ன ஸ்தோத்திரம் இருக்கு, எந்த மகர்ஷிகள்னாலே யாருக்கு உபதேசம் பண்ணப்பட்டது, இந்த வசுகு அப்படிங்கிறவருக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைச்சது என்று பூமாதேவி கேட்க வராக உவாச்சா வராகசுவாமியானவர் பூமாதேவியிடம் சொல்றார். சவசுகோ தர்ம சர்வதர்மஜ்ஞா ஸ்வராஜ்யம் பிரத்யபாலயது அயஜது பகுபிர் யஜ்ஞேஹி மகத்பிஹே பூரி தட்சிணைஹி. அந்த வசுஹு அப்படிங்கிற ராஜா
சர்வ தர்மஜ்ஞஹா, எல்லா தர்மமும் தெரிந்தவர், ஸ்வராஜ்யம் பிரத்யபாலயது, நேர்மையான முறையில் ராஜ்யபாரம் பண்ணிட்டு வந்தார். அப்படி வயதான பிறகு ஒவ்வொருவருக்குமே ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு நியமம் உண்டு. என்னன்னா, சைஷவே அபியஸ்த வித்யானாம், யௌவனே விஷயைஷினாம், வார்த்தகே முனிவிருத்தீனாம், யோகே நாந்தே தனுத்யஜாம்னு காளிதாசன் சொல்கிறார். சைஷவே அபியஸ்த வித்யானாம், சைஷவம் அப்படின்னா பால்ய வயசு, பால்ய வயசில் படிக்கணும், படிப்பில் தான் நம்முடைய ஈடுபாடு இருக்கணும். யௌவனே விஷயைஷினாம், அப்படி 16 வயசை தாண்டியாச்சுன்னா யௌவன பருவம்னு பேர். அந்த யௌவன பருவத்தில் தான் சொத்து சுகம் வாங்கிறதுக்காக சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் 16 வயசுக்கு பிறகு முயற்சி பண்ணி படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தை சேர்த்துண்டு கல்யாணம் கார்த்திகை பண்ணுறது, சொத்து சுகங்கள் வாங்கிறது, சம்பாதிக்கிறது, இதில் நம்முடைய புத்தி பிரவேசிக்கணும். வார்த்தகே முனிவிருத்தி நாம், 51 வயசு தாண்டியாச்சுன்னா வார்த்தக்கியம்னு பெயர். அப்படி 51 வயசு தாண்டியாச்சுன்னா அதற்கு பிறகு முனிவிருத்தி நாம், ரிஷிகள் மாதிரி குழந்தைகள்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு தான் விலகி இருக்கணும். அப்படி முனிகள் மகரிஷிகள் போல இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தினமும் காவிரி ஸ்நானம் பண்ணுறது, நிறைய ஜபங்கள் பண்ணுறது, க்ஷேத்ராட்டனம் பண்ணுறது, இப்படி நல்ல விஷயங்களை கேட்கறது, வேதாந்த சிரவணம் பண்ணுறது, இப்படி காலம் இருக்கணும். 51 வயசுக்கு அப்புறம் அப்படி காலத்தை அமைச்சுக்கணும். யோகேனாந்தே தனுத்யஜாம், அப்படி வயதாகிட்டது, இனி நம்மால் நடக்கிறதுக்கோ அங்கங்கே போகிறதுக்கோ முடியலேங்கிற காலம் வந்தாச்சுன்னா யோகாபியாசம் பண்ணணும். யோகாபியாசம்னா ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம்னு இருக்குது வேதாந்தத்தில். நிறையா வேதாந்த சிரவணம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, அதில் நம்முடைய புத்தி போகணும். இப்படி வாழ்வது தான் முறை அப்படின்னு நமக்கு காமிக்கிறது தர்மசாஸ்திரம். அப்படி இந்த வசுகுங்கிற ராஜாவும் வயசாயிட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததும் அவர் என்ன, அது வரைக்கும் என்ன பண்ணினார் அப்படின்னா, ராஜ்யபாலனம், நேர்மையான முறையில் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி, அயஜதே பகுபேர் யஜ்ஞேஹி மகத்பே பூரி தட்சிணேஹி, நிறையா யாகங்கள் பண்ணினார். நிறையா யாகங்கள் பண்ணி யாகத்தில் தட்சிணாதானம் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தான் பிராணசக்தியை கொடுக்கறது. அதே போல் யாகத்துக்கு பிராணசக்தி எதுன்னா, யஜ்ஞாஜுஷ்மான் சதக்ஷிணாபிராஜுஷ்மானு அப்படின்னு வேதம் சொல்கிறேன். யஜ்ஞத்துக்கு பிராணசக்தி எதுன்னா தட்சிணதான். தட்சிணாதானம் நன்றாக பண்ணணும். எந்த ஒரு ஹோமம் ஜபம் எது பண்ணினாலும் கூட அவர்களுக்கு கூலி கொடுக்கறது அப்படின்னு நினச்சினு கொடுக்கக்கூடாது. அவர்களை எத்தனை நேரம் வேலை செஞ்சால் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு தொகை அப்படிங்கிற கணக்கு பார்க்கக்கூடாது. கணக்கு பார்க்காமல் தட்சிணாதானம் செய்யணும். அந்த நாம் கொடுக்கக்கூடியதான தட்சிணாதானத்தினாலே தான் அந்த யாகத்திற்கு பிராணசக்தி பூர்ணமாக கிடைக்கிறது. அந்த யாகத்தினுடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி பண்ணுறார் அந்த ராஜா, வசுகுங்கிற ராஜா. பகு மகத்பிஹி பூரி தட்சிணேஹி கர்மகாண்டேன தேவேசம் ஹரிம் நாராஜனம் பிரபும். எதற்காக சோமயாகங்கள் பண்ணினார் அப்படின்னா, நிறைய சொத்து சுகங்கள் வரணும், வீடு வாசல் வாங்கணும், ராஜ்யம் அதிகப்படியாக ஆளணும், குழந்தைகளுக்கு நிறையா சொத்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பண்ணலை, ஈஸ்வர அர்ப்பணம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணினார். கர்மகாண்டேன தேவேசம் ஹரிம் நாராஜனம் பிரபும் தோஷயாமாச ராஜேந்திரா தமபேதேன சிந்தஜன் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுறது. கடைசியில் பரமேஸ்வர பிரியதாம் அப்படின்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறது. மையேவ மன ஆதத்ஸ மயி புத்திம் நிவேசையான்னு பகவத்கீதை சொல்கிறது. எதை நீ செய்தாலும் எனக்காகவே பண்ணு, என்னிடத்தில் சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படின்னு விட்டுடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதே போல் எப்படி நமக்கு பகவத்கீதை உபதேசிக்கிறதோ அதே போல் இந்த வசுகோங்கிற ராஜாவும் அப்படி யாகங்களை செய்து தோஷயாமாச ராஜேந்திரா பகவானை சந்தோஷப்படுத்தினார். ததக்காலே நமகதா தஸ்ய ராஜ்யோ மதிஷ்கிலாம் நிவர்த்தராஜ்ய போகேச்சாது துந்தஸ்யாந்த முபேஜுஷா. ராஜாவுக்கு 51 வயசு தாண்டிது. சரி, நமக்கு இனி வயசாயிடுத்து, இனிமீது க்ஷேத்ராடனம் தான் போகணும், இனி இந்த ராஜ்யம் இந்த ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் வச்சுட்டு நமக்கு ஆக போகிறது என்ன, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ராஜாவுக்கு ஏற்பட, தடப்புத்திரம் விவசந்தம்
श्रेष्ठं भ्रातृशतज्ञः अभिषिच्य स्वके राज्ये तपोवनमुपागतः தன்னுடைய புத்திரர்கள் யார் நேர்மையான முறையில் ராஜ்யத்தை நடத்துவான் சுயநலம் இல்லாமல் ராஜ்யத்தை நடத்துறவன் யாரு அப்படின்னு பார்த்து தன்னுடைய புத்திரன் விவஸ்வான் அப்படின்னு பேர். அந்த விவஸ்வான்கிற புத்திரன் அவன் சிரேஷ்டம், நேர்மையாக இருக்கக்கூடியவன், தகப்பனாரிடத்திலே பக்தி, ஜனங்களிடத்திலே மரியாதை, அப்படி இருக்கக்கூடியதான புத்திரனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சார் ராஜா. அபிஷிச்சகை ராஜ்யே தபோவனம் உபாகதா, அப்படி ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சு பையனுடைய பொறுப்புல அனைத்தையும் கொடுத்துட்டு தபோவனம் உபாகதா தபஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு அடுத்த பாதைக்கு போனார் ராஜா. புஷ்கரம் நாம தீர்த்தானாம் பிரவரம் எத்திர கேசவா புண்டரேகாட்சணா மாது பூஜ்யதே தத்பராஜனேஹி. அப்படி தானும் மனைவியுமாக சேர்ந்து க்ஷேத்ராடனம் போறது அப்படின்னு கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக தரிசனம் பண்ணிட்டே போறார். இப்படி வடக்கு பக்கமாக ஒவ்வொரு க்ஷேத்திரமாக தரிசனம் பண்ணிட்டு போற வழியில தீர்த்தானாம் பிரவரம் எத்திர கேசவா புஷ்கரம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் க்ஷேத்திரத்தை அடைந்தார். அங்கே பகவான் புண்டரீகாட்சணா மாது பூஜ்யதே தத்பராஜனேஹி, புண்டரீகாட்ச பெருமாள் அங்கே சாநித்தியமாக இருக்கார். அந்த புஷ்கர தீர்த்தத்தில் அந்த க்ஷேத்திரத்தை அடைந்தார். தத்ரகத்வாச ராஜரிஷிஹி காஷ்மீராதிபதிர் வசுஹு அஜிதீவ்ரேன தபஸா ஸ்வசரீரம் அசோஷயது. அங்கே போயிட்டு அங்கே உபவாசம் இருந்து பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏகாதசி உபவாசம் அங்கே இருக்க, எந்த க்ஷேத்திரத்திற்கு நாம் போனாலும் நாம் ஆகாரத்தை குறைச்சலாக எடுத்துக்கணும். எப்பொழுதுமே எந்த யாத்திரைக்கு போனாலும் ஆகாரத்தை நல்லா சமிருத்தியாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டு அதை நன்னா போட்டு கட்டி வாங்கிறது அப்படி பண்ணக்கூடாது. அது உடம்புக்கும் ஒத்துக்காது, நாம் போகிற பலனும் சித்திக்காது. அதனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுங்கிறது கூடாது, க்ஷேத்ராடனத்தில் கூடாது. அது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு நாளைக்கு போகணும், போய் தங்கி நாலு நாளைக்கு தங்கி நல்லா சாப்பிட்டு வரலாம். ஆனால் கோவிலுக்கு போகிறது, க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுன்னா அரை வயிறு தான் சாப்பிடணும். அப்படி அந்த ராஜா இருக்கார். ஸ்வசரீரம் அபோஷயது, தன்னுடைய சரீரத்துக்கு என்ன பசி தீர்றத்துக்கு என்ன ஆகாரம் உண்டோ அந்த ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கார் ராஜா. புண்டரேகாட்சபாரந்து ஸ்தவம் பக்தியா ஜபன் புதா. ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்றைக்கு காலையில் இந்த புண்டரீகாட்ச பெருமானை நினைச்சுண்டு ஸ்தோத்திரத்தை பண்ணுறார் ராஜா. ஆரிராதயசுர் தேவம் நாராஜன மகல்மகம் ஸ்தோத்ராந்தேதல்லயம் பிராப்த சராஜா ராஜசத்தமஹா. அப்படி உபவாசம் இருந்து மறுநாளைக்கு கண்ணை மூடின்னு அந்த புண்டரீகாட்ச பெருமாளை மனசில் தியானம் பண்ணிட்டு மனசனால் அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுறார். தல்லயம், பகவானுடைய லயத்தோடையே பகவானுக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறது போலவே அவருக்கு அனுபவம் வந்துட்டது. தரண்யவாச புண்டரீகாட்சபாரந்து ஸ்தோத்திரம் தேவ கதம் ஸ்மிருதம் ஈதம் தன்மமாஜக்ஷ பரமேஸ்வர தத்வதா. அப்படி புண்டரீகாட்சபார ஸ்தோத்திரத்தை சொன்னார். அப்படி சொல்லி முடித்ததும் ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு வராகசுவாமி சொல்லி முடிக்க உடனே பூமாதேவி அவசரப்பட்டு கேட்குறா, அது என்ன ஸ்தோத்திரம், அது நீங்கள் சொல்லணும். கீதம் தன்மமாஜக்ஷ, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். வராக உவாச்சா நமஸ்தே புண்டரீகாட்சா. உடனே வராகசுவாமி அந்த ராஜா சொன்ன ஸ்தோத்திரத்தை நான் சொல்கிறேன் கேள். நமஸ்தே புண்டரீகாட்சா நமஸ்தே மதுசூதனா நமஸ்தே சர்வலோகேஷா நமஸ்தே திக்மச்சக்கிரிணே விஸ்வமூர்த்திம் மகாபாகும் வரதம் சர்வதேஜசம் நமாமி புண்டரீகாட்சம் வித்யா வித்யாத்மகம் விபும் ஆதிதேவம் மகாதேவம் வேத வேதாங்க பாரகம் கம்பீரம் சர்வதேவானாம் நமஸ்யே வாரிஜேக்ஷணம் சஹஸ்ரசீர்ஷணம் தேவம் சஹஸ்ராட்சம் மகாபுஜம் ஜகத் சம்ஸ்தாப்ய திஷ்டந்தம் நமஸ்யே பரமேஸ்வரம் சரண்யம் சரணம் தேவம் விஷ்ணும் ஜிஷ்ணும் சனாதனம் நீலமேக பிரதீகாசம் நமஸ்யே சக்கரபாணினம் சுத்தம் சர்வகதம் நித்யம் வோமரூபம் சனாத்தனம் பாவாபாவ விநிர்முக்தம் நமஸ்யே சர்வகம் ஹரிம் நான்யத் கிஞ்சித் பிரபஸ்யாமி வதிரிக்தம் த்வயாச்சுதா துன்னயம் ச பிரபஸ்யாமி சர்வவேதச்சராச்சரம். இப்படி இந்த ஸ்தோத்திரத்தை அந்த வசுகுங்கிற ராஜாவானவர்
ஆரம்பித்து சொல்றார். இந்த ஸ்தோத்திரம் ஐந்தே ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம். இந்த ஐந்து ஸ்லோகங்களை சொன்னதும் என்ன ஆச்சுன்னா, ஏவம் து வததஸ்தஸ்ய மூர்த்திமானே புருஷ கிள நிர்கத்த தேகான் நீலாப கணச்சண்டோ பஜங்கரஹா. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்ததும் தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு புருஷன் ஒருத்தன் ஆவிர்வவிச்சான். இவருடைய சரீரத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு பெரிய புருஷன் வந்து நிற்கிறான் முன்னாடி. நிர்கத்த தேகான் நீலாபகா. இந்த புருஷன் எப்படி இருக்கான்னா, நல்ல உயரம், 6 அடிக்கு மேலே உயரம். நீலாபகா கண்ணங்கரேர்னு உருவம். கனச்சண்டோ பயங்கரஹா, தலைவிரி கோலமாக ஒரு புருஷன் நிற்கிறான். பயங்கரஹா பார்த்தாலே மனதிற்கு பயமாக இருக்கு. ரக்தாட்சா ஹஸ்வகா ஜஸ்து, ரக்தாட்சா கண்ணு ரெண்டும் சிவசிவசிவன்னு இருக்கு, கோவப்பழம் மாதிரி இருக்கு. ஹஸ்வகா ஜஸ்து, அப்படி உடம்பு ரொம்ப க்ஷீணிச்சு ரொம்ப ஒல்லியாக நிற்கிறான். தக்தஸ்தூனா சமப்பிரபா உவாஜ பிராஞ்சலிர் பூத்வ கிங்கரோமி நராதிபா. அப்படி ஒரு பந்தல், ஒரு கொட்டகாய் பிடிச்சி பிடிச்சுண்டு, நெருப்பு பிடிச்சுன்னு எரிஞ்சு முடிஞ்சப்புறம் பார்த்தா இந்த கீழே நட்டிருக்கிற கட்டை மேலே கொஞ்சம் பாதி எரிஞ்சு கண்ணங்கரேர்னு நிற்கும். அதுபோல் அந்த புருஷன் நிற்கிறான். அப்படி புருஷன் நிற்கிறத பார்த்தார் ராஜா. ராஜோவாச்சா, ராஜா அந்த புருஷனை பார்த்ததும் கேட்குற, கோஷிக்கும் காரியமிகதே தஸ்மாத் ஆகதவானசி ஏதன்மே கதயம் வியாத ஏதிச்சாமி வேதிதும். யாரப்பா நீ, யாரு, எங்கேருந்து வந்திருக்கா, என்ன வேணும் உனக்கு இங்கே, எதற்காக எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறே நீ அப்படின்னு கேட்குற. ராஜாவுக்கு தன்னுடைய சரீரத்திலேருந்து இவன் வந்திருக்காங்கிறது ராஜாவுக்கு தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புருஷன் நிற்கிறான் கண்ணங்கரையர்னு. அவனை பார்த்ததும் ராஜா, யாரப்பா நீ, இப்படி இருக்கியே, நீ இந்த ஊரா, என்ன வேணும் உனக்கு, ஏத்தன்மே கதயம் வியாதா ஏஜதிச்சாமி வேஜிதும் சொல்லு, எதுக்காக என் முன்னாடி நிற்கிற, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னா. வியாதோவாச்சா, பூர்வம் கலியுகே ராஜன்மே தும் ராஜா தட்சிணாபதே பூர்ண தர்மோத்பவ ஸ்ரீமான் ஜனஸ்தானே விசக்ஷணா. நான் யாருன்னு சொல்லணும்னா, அதற்கு முன்னர் ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னர் கலியுகே ராஜன்னு தும் ராஜா தட்சிணாபதே, தெற்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தேல், முன்னர் ஒரு யுகத்தில், ஒரு கலியுகத்தில் ராஜாவாக இருந்தீர். பூர்ண தர்மோத்பவ ஸ்ரீமான் ஜனஸ்தானே விசக்ஷணா, ஜனங்களை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டு ரொம்ப அழகான ராஜாவாக நீங்கள் இருந்த சமயம், சகதாச்சித் பவான் வீர துரகைஹி பரிவாரிதா அரண்யமாகதோ ஹந்தும் ஸ்வாபதானி விசேஷதா. அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கிற பொழுது ராஜாவுக்கு ஒரு தர்மம் உண்டு, ராஜதர்மம் அப்படின்னு இருக்கு. தர்மசாஸ்திரத்திலேயே ராஜதர்மாத்தியாயம் அப்படின்னே இருக்கு. அந்த ராஜான்னா அவருக்கு கடமைகள் நிறைய இருக்கு. அதில் முக்கியமான கடமை என்னன்னா, நகரங்களை பூரா சுற்றி வரணும். அதே திக்விஜயம்னு பெயர். நகரங்களை சுற்றி வரணும், அதே போல் காடுகளை சுற்றி வரணும், மலைகளை சுற்றி வரணும். அப்படி ராஜாவினுடைய காரியம். ஏன்னா ராஜா அந்த பக்கம் அப்படி சுற்றி வந்தால்தான், ராஜா அடிக்கடி இந்த பக்கம் வராருன்னா அந்த ஜனங்களுக்கு ராஜாவினிடத்தில் ஒரு மரியாதை ஏற்படும். தன்னுடைய எல்லை இதுதான் அப்படிங்கிறத ராஜா நிரூபிச்சு கொண்டே இருக்கணும். என்னுடைய ராஜ்யபாரம் இது வரையிலும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்க வேண்டிய பொறுப்பு ராஜாவுக்கு இருக்குது. அதனாலே ஒரு சமயம் அப்படி காடுகளில் போகிற பொழுது முக்கியமான மிருகங்கள்லாம் வந்ததுன்னா, துஷ்ட பிராணிகள்லாம் வந்ததுன்னா வேட்டையாடுறதுக்கு தயாராக ராஜா போகணும். அப்படி நீர் ராஜாவாக இருக்கிற பொழுது அரண்யமாகதோ ஹந்தும் ஸ்வாபதானி விசேஷதா தத்ரத்வயாத்வ காமேன மிருகவேஷ தரோ முனிஹி தண்டயுக்மேன தூரேது பாச்சிதோ தரணீதலே. அப்படி வர்ற பொழுது ஒரு பெரிய மான் ஒன்று கண்ணப்பட்டது இந்த காட்டில். இந்த மான், அதை பார்த்தா மானுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும், ஆனால் நீங்கள் பார்த்த மான் அளவுக்கு மேலே இருக்குது, விசித்திரமான பிராணியாக இருக்குது. நம்மளை அது ஹிம்சிச்சுடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில், அது என்ன பிராணி, அது என்ன மிருகம் அப்படிங்கிறத தீர்மானிக்காமலேயே நீ அதை அடிச்சுட்டீர். அந்த பிராணியை அது ஆணு சத்தம் போட்டுண்டு அந்த பிராணி விழுந்தது. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு மகர்ஷி.
ஒரு மகர்ஷி குளிருக்காக மேல மாந்தோலை போத்திண்டு அங்க உட்கார்ந்திருக்க. அப்படி உட்கார்ந்திருக்கிற அந்த மகர்ஷியை பார்த்ததும் இது ஏதோ விசித்திரமான பிராணின்னு அடிச்சுட்டீர். சத்யோமிருதஸ்த விப்ரேந்திரஹா துஞ்சராஜன் முதாஜுதா, நீர் அடிச்ச பானத்துல அவருக்கு அடிதாங்காமல் விழுந்து இறந்து போயிட்டார். ஹரிணோயம் ஹதயதி யாவத் பஞ்சதி பார்த்திவ தாவன் மிருகபுர விப்ரஹ மிருத பிரசிரவனே கிரவு. பார்த்தா பிறகு பக்கத்துல போய் பார்த்ததும் தான் தெரியறது அது மிருகம் இல்ல, அது யாரோ ஒரு முனிவர் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஆனால் அவர் இறந்தே போயிட்டார். தம் திருஷ்டா தும் மகாராஜா க்ஷுபிதேந்திரஜமானதா கிரகாகதோன்ய கசித் கதிதம் துவஜா ததஹா கதிபயா ஹத்ய துவஜா ராத்திரௌ நரேஸ்வர பிரம்மஹத்யா பயாத்பீத சித்தேனேதத் விசிந்திதம். பிறகு அங்க அந்த மகர்ஷியை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இப்படி அடிச்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டுட்டு நீர் திரும்பவும் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீர். அப்புறம் அந்த விஷயம் மறந்தே போயிடுது. ராத்திரி படுத்துக்கும் பொழுது சொப்னத்துல இப்படி ஒரு மகர்ஷியை நீ அடிச்சுட்டேங்கிறது சொப்னத்துல உன்னுடைய மனசு வந்து உனக்கு காமிச்சுண்டே இருக்கு, கவலையை கொடுத்தது. கிருத்தியம் கரோமி சாந்தியர்த்தம் முச்சேயம் ஏன பாதகாது ததத்வஜா மகாராஜா சகன்னாராஜனம் பிரபும். அப்போ உன்னுடைய மனசு என்ன பண்றதுன்னா மனசுதான் காமிக்கும். நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களுடைய பலனை காமிக்கக்கூடியதான இந்திரியம் உறுப்பு எதுன்னா மனசு தான். எப்படி கருப்பு வெள்ளை பச்சைங்கிற நிறங்களை காட்டக்கூடியதான உறுப்பு கண்ணு மட்டுமோ, நல்ல சத்தம் கெட்ட சத்தம் இதை காட்டக்கூடியதான உறுப்பு காதுகள் எப்படி காதுகள் மட்டும்தான் சப்தத்தை காமிக்குமோ, வாசனையை மட்டும்தான் மூக்கு எப்படி காமிக்குமோ, ருச்சியை நாக்கு மட்டும்தான் எப்படி காமிக்குமோ, அதே போல நாம் செய்யக்கூடியதான கர்ம பலனை காட்டக்கூடியதான உறுப்பு இந்திரியம் மனசு. அந்த மனசு நீ பண்ணினதான இந்த தப்பை காமிக்கிறது சொப்னத்தில் வந்து காமிக்கிறது. நமக்கு சொப்னத்தில் வந்துதான் காமிக்கும் நாம் செய்த காரியம் புண்ணிய காரியமா பாபகாரியமாங்கிறத மனசுதான் நமக்கு காமிக்கும். அதே போல உன்னுடைய மனசு உனக்கு சொல்றது அனாவசியமா ஒரு மகர்ஷியை நீ கொன்னுட்டே, உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டது, ஆகினால நீ நிம்மதியாக தூங்கிறது சரியில்லை ராஜன்னே அப்படின்னு உன்னுடைய மனசு உனக்கு காமிச்சு குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நீ குழப்பத்தில் ஆழ்ந்து போனாய். கிருத்தியம் கரோமி சாந்தியர்த்தம் முச்சேயம் ஏன பாதகாது. பிறகுதான் நீ கவலைப்பட்ட இப்படி ஒரு மகா பாதகம் பிரம்மஹத்திங்கிற ஒரு பெரிய பாதகத்தை செய்துட்டேனே இதற்கு என்ன பரிகாரம். ததஸ்துஜா மகாராஜா சகன்னாராயணம் பிரபும் பஞ்சத்யத்வாதசி சுத்தா பயாராஜன் நுபோஷிதா. என்ன பண்ணுறதுன்னு உன்னுடைய ராஜாங்கத்தில் தர்மசாஸ்திரம் படித்தவர்களை கேட்க அவர்கள் சுக்லபக்ஷ ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு செய்யக்கூடியதான ஒரு விரதத்தை உனக்கு காண்பிக்க, அந்த விரதத்தை நீ செய்த. நாராயணோமே சுப்ரீதா இது புரோக்தா சுபேஹனி தௌர்தத்தா விதினா சத்யா மிருதோஸ்யுதரசூலதா. ஒவ்வொரு ஏகாதசியும் உபவாசம் இருந்து சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு பாரணைக்கு முன்னாடி ஒரு கோதானம் பண்ணுறது அப்படின்னு பிரம்மஹத்தி தோஷம் பண்ணுறதுக்காக நீ விடாமல் செய்துன்னு வந்த. ஆனால் அந்த பிரம்மஹத்தி தோஷங்கிறது பெரிய மகாபாதகம்னு பெயர். மகாபாதகம் உபபாதகம் அதிபாதகம் சமபாதகம்னு நாம் பண்ணக்கூடியதான பாபங்கள்லே விபாகம் இருக்கு, பிரிவுகள் இருக்கு. அதில் பிரம்மஹத்தி சுராபானம் பிரம்மஹத்தியா பண்ணுறது, சுராபானம் கல்லு குடிக்கிறது, கல்ல முகர்ந்து பார்க்கறது, ஸ்வர்ணஸ்தேயம் தங்கம் முதலியதான உலோகங்களை திருடுவது, இவைகள்லாம் மகா பாதகம்னு பெயர். இவைகள்லாம் அனுபவிச்சு தீர்த்தாகும். ஒரு பாதிய பரிகாரங்களால் கழிக்கலாம், ஒரு பாதியை நாம் அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தினாலே உனக்கு உதரசூலம் அப்படிங்கிற வியாதி வந்தது. உதரசூலம்னா வயத்தில் கேன்சர் இது மாதிரியான கட்டிகள்னாலே நீ அவதிப்பட்ட. அமுக்தோத்வாதசி தர்மஹ எத்தத்ராபித காரணம் கதஜாமி பவத் பத்னி நாம்னா நாராஜனீ சுபா சாகண்டகேன பிராணேன வியாகிருதா தேன தே கதிஹி. அப்படி நீ ரொம்ப சிரமப்பட்ட இந்த மகாபாதகத்தினால. உன்னுடைய பத்னி நாராயணின்னு பேர் அந்த ராஜாவாக நீ இருக்கிற பொழுது, உன்னுடைய மனைவியின் பெயர் நாராயணி அப்படின்னு பேர், ரொம்ப உன்னிடத்துல
மரியாதை பக்தி இருக்கிறவன். உனக்காக அவளும் உபவாசம் இருந்து நீ படுற வேதனையை அவளும் பங்கெடுத்துண்டு உனக்காக அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டாள். கல்பமேகம் மகாராஜா ஜாதோ விஷ்ணுபுரே தவ அகஞ்ச தவ தேகஸ்தா சர்வம் ஜானாமி ஜாட்சயம். அப்படி நீ கஷ்டப்பட்ட எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டேன்னா கல்பமேகம் ஒரு கல்ப காலம் கஷ்டப்பட்டேன். ஒரு கல்ப காலம் அப்படிங்கிறது 3300 வருஷம். 3300 வருஷம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இருந்தாலும் அந்த துக்கம் ஒன்று விடாமல் துரத்திண்டே இருந்தது. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அகஞ்ச தவ தேகஸ்தா சர்வம் ஜானாமி ஜாட்சயம். நான் உன்னுடைய சரீரத்தில் தானே இருந்தேன், ஆகையினால எனக்கு அவ்வளவும் தெரியும். பிரம்ம கிரகோ மகா கோரஹ பீடையா மீதி மேமதிஹி. அது மாத்திரம் இல்லை, பிரம்ம கிரகம் அப்படிங்கிற ஒரு ரோகம், மகாகோரமான ஒரு ரோகம், அந்த ரோகத்தோடு நீ ரொம்ப சிரமப்பட்ட. இதெல்லாம் நான் எப்படி உன்னுடைய சரீரத்திலிருந்து நான் கவனித்தேன், நான் யாருங்கிற கேள்வி இப்போ உனக்கு வந்திருக்கும். நான் யார் தெரியுமா? நீ பண்ணின அவ்வளவு பாபத்தினுடைய சுரூபந்தான் நானே அப்படின்னு அந்த புருஷன் சொல்கிறான். நீ பண்ணின பாபம்தான் நான் ஒரு புருஷனாக வந்துட்டேன், அவ்வளோ அப்படிப்பட்ட பாபங்கள்லாம் நீ பண்ணியிருக்க. ஒரு நாமெல்லாம் பண்ணின பாபம் புண்ணியம் அப்படின்னு கணக்கு பண்ணினா ஒரு என்ன அளவு இருக்கும் அப்படின்னா நாம் ஏதோ 100 கிராம் 200 கிராம்னு நினைப்போம். அப்படி இல்லை, ஒரு புருஷன் வர்ற அளவுக்கு பாபம். ராஜாவுக்கு ஒரு புருஷன் வந்தான், நாமெல்லாம் யோஜனை பண்ணினா யானையே வந்து நிற்கும். நம்ம பண்ணின பாபங்கள் பூரா ஒரு உருவமாக வரணும்னா பெரிய மதம் பிடிச்ச யானை தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பண்ணுறோம். அப்படி சொல்கிறான் அந்த புருஷன், உன்னுடைய பாபங்கள் தான்ப்பா நான் இப்படி ஒரு புருஷனாக வந்து நிற்கிறேன். தாவத் விஷ்ணோஸ்து புருஷேஹி கிங்கரேஹி முசலைரகம் பிரகிருதா சங்கியம் ஜாதஸ்யுத சுதஸ்தேரோ மகோபதா. நான் தான் உன்னை பீடிச்சேன், என்ன கர்ம பகவான் அதற்கு தானே என்ன வச்சிருக்க. பாபமோ புண்ணியமோ, பாபமாக இருந்தால் துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கணும், புண்ணியமாக இருந்தால் சுகத்தை கொடுத்துட்டே இருக்கணும். நான் பாப புருஷனோ இல்லையோ, உன்னை நான் சிரமப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கடமை. ஆகையினால நான் ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கேன். முசலைரகம் ஒரு கையில் உலக்கையை வச்சுட்டு அட்டிக்கிறது, முதுகு தண்டு வடத்தில் உலக்கையை வச்சு அடித்தா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட துக்கத்தெல்லாம் நான் விடாமல் உனக்கு கொடுத்துருக்கேன். சொர்க்கஸ்தியாபி ராஜேந்திரா சிதோஹம் ஸ்வேன தேஜதா ததோஹ கல்பே நிவர்த்தே ராத்திரி கல்பே ந சத்தமாம் இதானீமாதி சிஷ்டௌது கிருதே நிருபதி சத்தமா சம்போதஸ்தும் மகாராஜா ராஜ்ஞஸ்வ மனசோ கிரஹே. காஷ்மீர தேசாதிபதேஹே அஹம் சாங்கருஹே ஸ்தவ யஜ்ஞேரிஷ்டம் தஜானேகீஹி பகுபிஷ்டா ஆப்த தட்சிணைஹி நஜாஹம் தைரபஹதஹ விஷ்ணுஸ்மரண வர்ஜதேஹி இதானீம் ஜத்வஜா ஸ்தோத்ரம் புண்டரீகாட்ச பாரகம். இப்படி நிறைய நீ ஜென்மா எடுத்த, எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் புண்ணியமும் பாபமும் கலந்துதான் நீ பண்ணியிருக்கேன். அதானே மனுஷ ஜென்மானு பேர். உபனிஷத்து சொல்ற பொழுது சுபைராப்னோதி தேவத்வம் நிஷித்தைஹி நாரகீம் தனும் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. சுபைராப்னோதி தேவத்வம், வெறும் சுத்தமான புண்ணியகர்மாவே பண்ணினால் தேவசரீரம் வரும். நிஷித்தைர் நாரகீம் தனும், செய்யக்கூடாத பாபகர்மாக்களை பண்ணுவதனாலே நரக்க சரீரம் வரும். உபாபியாம் புண்ணிய பாபாபியாம் மானுஷ்யம் லபதேவசா, புண்ணியமும் பாபமும் கலந்து பண்ணுவதனாலே தான் இந்த மனுஷ சரீரமானது வருது. அப்படி உனக்கும் மனுஷ சரீரங்கள் வந்தது, நீ பண்ணின யாக பலன்கள்லாம் சும்மா இருக்குமா? நீ துக்கத்தை அனுபவிச்சாலும் கூட ஜென்மா நல்ல ஜென்மாவாக உனக்கு கிடைச்சுண்டே வந்தது. நீ பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சாலும் கூட ஜென்மாவானது உனக்கு பிறப்புங்கிறது நல்ல உயர்ந்த பிறவியாகவே கிடைச்சது. உயர்ந்த பிறவி ராஜாவாகவே கூட நீ பிறந்த. எங்கன்னா காஷ்மீர தேசத்தில் ராஜாவாக பிறந்த. யஜ்ஞேரிஷ்டம் தஜானேகி, அப்பவும் கூட உனக்கு உடம்புல 1000 வியாதி இருந்தால் கூட யாகம் பண்ணுறதையோ நிறைய தட்சிண தானங்கள் பண்ணுறதுலையோ குறவில்லாமல் நீ பண்ணின. நஜாஹம் தைரபகதா விஷ்ணுஸ்மரண வர்ஜதேஹி இதானீம் யத்வஜா ஸ்தோத்ரம். அப்படி நீ பண்ண 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 தான் என்னுடைய உடம்பு இப்படி ஒல்லியாக போயிட்டு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமோ இல்லையோ, நீ உன்னுடைய நீ அந்த ரிஷியை அடித்த ஜென்மா கடைசியில் என்ன கஷ்கு முஷ்குன்னு 100 கிலோக்கு மேலே இருந்தேன். அப்படி நீ பல ஜென்மாக்களை எடுத்து நீ பண்ணின புண்ணியம் அப்படி நான் இழைச்சி இழைச்சி வந்து இப்போ ஒரு
மூங்கில் குச்சி அளவுக்கு இழைச்சி வந்திருக்கு. இந்த ஒரு சமயத்துல நீ இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து இதானீம் யத்வயா ஸ்தோத்திரம் புண்டரீகாட்சபாரகம், இந்த புண்டரீகாட்சபார ஸ்தோத்திரத்தை இந்த புஷ்கர தீர்த்தத்துல வந்து பகவான் புண்டரீகாட்ச பெருமானை நினைச்சுண்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னியே. பட்டிதம் தத்ரபாவேன விஹாய அங்கருஹான்யஹம் ஏகீபூதா புனர்ஜாதா யாதரூபே நிருபோத்தமா. நீ சொன்னதனுடைய பெருமையினால உன்னுடைய சரீரத்திலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். அவ்வளவு இந்த பிரம்மஹத்தி தோஷமானது உன்னை விட்டு விலகி போயிட்டது நீ சொன்ன ஸ்தோத்திரத்தினாலே. கஹம் பகவத ஸ்தோத்திரம் ஸ்ருத்தா பிராக் பாபமூர்த்தினா முக்தோஸ்மி தர்ம புத்திர்மே வர்த்ததே சாம்பிரதம் விபோ. நீ சொன்ன ஸ்தோத்திரத்தினாலே மனசுல இருந்த நான் வெளியில வந்துட்டேன், எனக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சது, உனக்கும் பிரம்மஹத்தி தோஷமானது போச்சு. ஏதத் சத்வா வச்சோ ராஜா பரம் விஸ்மயமாகதா வரேன சந்தயாமாச தம் வியாசம் ராஜசத்தமஹா அப்படின்னு அந்த புருஷன் சொன்னதும் ராஜாவுக்கு, ராடா இவ்வளவு காலம் இப்படி ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை வச்சுன்னு வாழ்ந்திருக்கோமே அப்படின்னு ராஜா நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு அந்த அந்த புருஷனை பார்த்து ராஜா, ராஜோவாஜ ஸ்மாரிதோஸ்மி யதாவியாத தயா ஜன்மாந்தரம் கதம் ததாத்வம் மத் பிரபாவேன தர்மவியாதோ பவிஷ்யதி யஸ்சேதத் புண்டரீகாக்ஷ பாரகம் ஸ்ருணுயாத் பரம் தஸ்ய புஷ்கர யாத்ராயாம் விதினா விதிஸ்நான ஃபலம் லபேத். இந்த ராஜா அந்த புருஷனை பார்த்து, இப்படி ஒரு பாபத்தோடு இத்தனை காலம் இருந்தேன், ஏதோ ஒரு புண்ணியத்தினாலே நான் இந்த சொன்ன இந்த ஒரு அஞ்சு ஸ்தோத்திரத்தினாலே சந்தோஷப்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தினாலே இந்த பிரம்மஹத்தி தோஷமே போச்சு அப்படிங்கிறத நினைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எனக்கு ஒரு வரன் கொடுக்கணும். என்னன்னா, யார் இந்த புண்டரீகாட்சபார ஸ்தோத்திரம் சொல்கிறாளோ, இந்த துவாதசி அன்றைக்கு சொல்கிறாளோ, அவர்களுக்கு நிச்சேத புண்டரீகாட்ச பாரகம் சுணஜாது பரம் தஸ்ய புஷ்கர யாத்ராயம் விதிஸ்நான ஃபலம் லபேது. அவர்களுக்கு இந்த புஷ்கர தீர்த்தத்துக்கு வந்து பகவான் புண்டரீகாட்சஸ்தரன் புண்டரீகாட்சனை நேராக பார்த்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணின பலனும் பிரம்மஹத்யா முதலியதான பாபங்கள் போகிற பலனையும் நீ அனுகிரகம் பண்ணணும். பராஹோவாஜா அப்படின்னு ராஜா கேட்டுண்டார். ஏவமுக்தா ததோ ராஜா விமான வரமாஸ்திதா பரேண தேஜசா யோகம் அபாப அபாப அசேஷதாரிணி. அப்படியே அந்த புருஷன் பகவானை பார்த்து, அப்படி இந்த ராஜா கேட்டதை அப்படியே அனுகிரகம் பண்ணணும்னு அந்த புருஷன் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். தன்னுடைய கர்மாக்கலினாலே தானே இந்த சரீரமானது நமக்கு வருது. நாம் பண்ணக்கூடிய கர்மாக்கலினாலே தான் இந்த சரீரமானது நமக்கு வருது. அந்த புண்டரீகாட்சபார ஸ்தோத்திரம் சொன்னதுனாலே பாபங்கள் அவ்வளவும் அந்த ராஜாவுக்கு போனது. உடனே அந்த ராஜாவுக்கு பகவான் புண்டரீகாட்ச பெருமாள் நேராக விமானத்தில் வந்து ராஜாவுக்கு நேரடியாக அனுகிரகம் பண்ணி வைகுண்ட பிராப்தியே பகவான் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு வராகசுவாமி சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இது ஸ்ரீவராக புராணே ஆதிகிருத விருத்தாந்தே வசுஜரிதே வசோ புண்டரீகாட்சபார ஸ்தோத்திரேன மோக்ஷ பிராப்திர் நாம ஷஷ்டோத்யாய ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நம. தரண்யுவாச ரைபியோசோ முனிஷார்தூல ஸ்ருத்வா சித்தம் வசும் ததா ஸ்வயம் கிமகரோத் தேவ சம்சயோமே மகானஜம். மேலும் பூமாதேவியானவள் வராகசுவாமியை பார்த்து, இன்னும் இது போல எந்தெந்த ராஜாவுக்கு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கேள் அப்படிங்கிறத சொல்லணும் என்று பூமாதேவி கேட்க, வராகசுவாமி கதாதர ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அடுத்த அத்தியாயத்தில் காமிக்கிற, அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் என்று சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீம் மகிஷாஹ கோபிராமணேபியஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தா சுகினோ பவந்து. காலே வருஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய சாரணி தேசோஜம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணாஸ் சந்து நிர்பயாஹ அபுத்ராஹ புத்ரிணஸ் சந்தோ புத்ரிணஹ சந்து பௌத்ரிணஹ அதனாஹ சதனாஸ் சந்தோ ஜீவந்து சரதாம் சதம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் ஹுதஸ்தேஷாம் பராபவஹ தேஷாமிந்தி வரஷ்யாமோ ஹிருதஜே சுப்ரதிஷ்டிதஹ.
கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா